ஹாய் ப்ரோ, ஒர்த்து இவ்வளோ தூரம் மலை ஏறினதுக்கு, ரியலி ஒர்த்துங்க. முள்ளு செடியெலாம் இருக்குது, பார்த்து வா. வாவ் அவசியம். ஓ மை காட், முடிஞ்சேன்னு நினச்சா முடியவே மாட்டேங்க கைஸ். முலாமன்றி முள்ளு ஊரில் போட்டு போயிருக்கு. நூடுல்ஸ் இருக்காக்கா? எப்படி வந்தீங்க இந்த வழி, இந்த ரூட்ல வந்தீங்க? ஆ ஸோ ஹாய், ஹலோ கைஸ். இன்றைக்கி எந்த ஸ்பாட் கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, குன்னூரில் இருக்க பக்காசூரன் மலை கைஸ். எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரில, நீலகிரியில் இருக்கவங்களுக்கே பாதி பேத்துக்கு இன்னும் தெரியாமல் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கூலூரில் இருக்கோம் கைஸ். இங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் குன்னூர் போக. சரி, அப்படியே போய் பெட்ரோல் பங்க் போய் ஃபியூவல் போட்டு போயிடலான்ட்டு. நம்ம வண்டிக்கு 500 போதுங்க, போயிட்டு வந்துடும், குன்னூரே போயிட்டு வந்துடும். அது ஒன்று தான் V3யோட அட்வான்டேஜ். பா, மேலே ஃபுல்லாக மூடிட்டு இருக்குதுங்க. மலையில் மாட்டிடுவேன் நினைக்கிறேன் அநேகமாக. ட்ரெயின் கவரில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். காயினூர்க்கா? அவ்வளோதாங்க, பெட்ரோல் போட்டு கிளம்பியாச்சு. சிக்னல் போடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். சிக்னல் ஓப்பனில் தான் இருக்குது. மேலே போகிற வண்டிலாம் போய்க்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, கூலூர் ரோட்டு கிளம்பிட்டோம். 70 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல். இந்த ஆட்டோஸ்லாம் லைனாக ரேலி போகிற மாதிரி போவாங்க. எந்த ஊர்லேயும் பார்க்க முடியாது, கூலூரில் மட்டும் பார்க்கலாம். ஏன்னா நீலகிரியிலேயே அதிக ஆட்டோ இருக்க ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கூடலூர். அதோ காலைல டைம்லாம் வந்தீங்கன்னா லைனாக போயிட்டுருப்பாங்க ராலி போகிற மாதிரி. எப்பவுமே இப்படி ஃபுல்லாக மூடிட்டு இருக்குதுங்க. மேலே போக போக தான் தெரியும் மலையா என்னான்ட்டு. கடவுளே, மலை மட்டும் வரக்கூடாதுப்பா. ரெயின் கவரில் வச்சுருக்கேன், ஆனால் ரைடே போக முடியாதுங்க, படுத்துலாம் ஓட்டவே முடியாது. வண்டி எப்போ இழுத்து உடனே தெரியாது, அதனால் கார்னரிங்லாம் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். அது ஒன்று தான் சங்கட்டம் அந்த மலையில். வண்டியில் எல்லாமே கரெண்டாக தான் இருக்குங்க, ஆனாலும் ஓ மை காட், மேலே நின்றுட்டுக்கிறாங்க. நம்ம வண்டி பிடிப்பாங்களான்னு தெரியல. கார் மட்டும் தான் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆமாம், கேமரா இருக்கனால ஒரு அட்வான்டேஜுங்க. கேமராவை பார்த்தோன்னே போலீஸ்காரங்கலாம் ஒன்று ரொம்ப நல்லவங்களாக பிகேவ் பண்ணுறாங்க, இல்லைன்னா கண்டுக்கிறதே இல்லை, விட்டுடுறாங்க. எப்படியோ நம்மளை வீடியோ எடுத்து போட்டுருவான்ட்டு. தாங்க தலைக்குந்தா லெஃப்டில் போனால் மசனுகுடி போயிடலாம், கல்லட்டி வழியாக. TN43 வண்டி மட்டும் தான் விடுவாங்க அதுக்குள்ளே, அதர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி அலோடு இல்லை. TN43 லைசன்ஸ் இருந்தால் போதும் அலோவ் பண்ணுவாங்க. எக் நூடுல்ஸ் இருக்காக்கா? எவ்வளோ? 70? இன்னும் ஒன்று போடுங்க. சோளம் வேணாம்,
ஒரு வழியாக குன்னூர் ரீச் ஆகிட்டோம் கைஸ். குன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழியில் தாங்க போகணும். குன்னூர் ரவுண்டானா, இது வந்து மேட்டுப்பாளையம் போகிற ரோடு. ஸோ அந்த மலை தாங்க போகிறோம். மெயின் ரோடு இப்படி கீழே போகுதுன்னா, காட்டேரியிலேருந்து மேட்டுப்பாளையத்து கீழே போகிறோன்னா, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மலை தெரியும்ல, அந்த மலை தான் பக்கா சூரன் மலை. வந்துட்டோம் கைஸ் காட்டேரி. கீழே லெஃப்டில் போனால் மேட்டுப்பாளையம், ரைட்டில் போனால் சேலாஸ் ரூட்டுங்க. ரோடு மாற்றி விட்றேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, மேட்டுப்பாளையத்தை ஊட்டிக்கு குன்னூர் வராமையே ஒரு ரோட்டில் மேலே போகலான்ட்டு இந்த ரோடு தாங்க. அது பக்காசுரன் மலைக்கு வந்துட்டு நம்ம இப்போ கீழே இறங்கணுங்க. லெஃப்டில் நான்சர்ச் வெங்கம் குந்தா. என்ன ஒன் வே மாதிரி போயிட்டு இருக்கிறாரு, கேப்பே கொடுக்காம. தேங்க்ஸ் ப்ரோ. பரவாயில்ல, இந்த மாதிரி நல்ல மனசு ஆளுங்களும் இருக்காங்கடா. ஆனால் சில பைத்தக்கானுங்க வேணும்ட்டே வழியே கொடுக்க மாட்டானுங்கடா, ஒதுக்கி விட்டுருவானுங்க. வேட்டுப்பாளைய கவிமுத்தூர் எவ்வளோ பக்கத்தில் தெரியுதுலடா, துடிலூர் மலை தெரியுது. மருதமலையா? மருதமலை உள்ள இல்ல. கேஎல் பாய்ஸ் வர அளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சாடா இந்த இடம். சொந்தக்காரம் இருக்கான்னு விடுறது இல்லையா, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவா? எங்க அதுதானே பார்த்தேன் கைஸ்க்கு ஸ்பாட் தெரியல. இப்படி தானே போட்டுருக்காங்களா? ஸ்பாட்டு சாவசம் ப்ரோ. ஐயோ கும்முட்டுக்குதுல்ல. போகலாம் போதும். பக்காசுர மலை என்ட்ரன்ஸுங்க. ஃபஸ்ட்லாம் இது வரைக்குமே பைக் வரும் இல்லை, அங்கே என்ட்ரன்ஸில் இப்போ கேட்டை போட்டு லாக் பண்ணிட்டாங்க. இது இங்கே பைக்கை போட்டு நடந்து போவாங்க, ஆனால் இப்போ இங்கேக்கே நடக்க வேண்டியது ஆச்சு. இதிலே பாதி பாதி எனர்ஜி போயும். இங்கிறது தாங்க நட ஸ்டார்ட். நம்ம பக்கம் ஸ்ரூம்ஸ் யூ கெட்டிங் லாட் ஆஃப் ஸ்ரூம்ஸ். பார்க்க வழியே இல்லாத மாதிரி இருக்குங்க, ஆனால் சின்ன வே இருக்கு. வா வா வா. எனக்கு என்ன பயம்னா, கரடி ஏதாவது என்ட்ரி கொடுத்துருமா தாங்க பயமாக இருக்குது. இஸ் முலாமன்றி முள்ளு ரோட்டில் போட்டு போயிருக்கு. அதில் அது கையில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம யூஜி பிடிக்கும் போதெல்லாம் இதில் தாங்க காது குத்தி விடுவோம். முலாமன்றி மட்டும் வந்தால் பரவாயில்லைங்க, வேறு எதுவும் வராமல் இருந்தால் சரி. ஒரு வழியாக பல கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோங்க. ஸ்டெப்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
போவார் மேலே. குதிரையில் தான் போவோம் நாங்கள், நம்மள்கிட்ட குதிரை இல்லைங்களே, நடந்து தான் போகணும். ஏ இதெல்லாம் அந்த காலத்தில் போட்ட ஸ்டெப்ஸாடா, மொக்க மொக்க. எப்படா இவ்வளோ ஸ்டெப் ஏறி போயிருப்பான் தலைவர்? குதிரை இருந்ததுனால போயிட்டாரு சொல்லு சொல்லுன்னு. நமக்கு கிளியுதுங்க, ஆனால் கீழேருந்தே ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். அந்த ஸ்டெப்பு வேறு, ஏதோ போதருக்குள்ளே நோண்டிட்டு கிடக்குது கடவுளே, எதுவும் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். சரி வாடா வாடா, கூடையே வாடா. வேறு அடிக்கடி ஃபோன் எடுத்துகிட்டு நின்றுறான். ஓ மை காட், முடிஞ்சுன்னு நினச்சா முடியவே மாட்டேங்க கைஸ், போய்கிட்டே இருக்கு. என்னது, இதை விட மேலே நல்லாயிருக்கும் வாடா. இப்போ வரவடி ஃபுல்லாக நின்றுக்கிறாங்க, இந்த ஸ்பாட்டு நல்லா இருக்கு, அந்த ஸ்பாட்டு நல்லா இருக்குன்னு. இன்னும் ஸ்பாட்டுக்கே போகல மேலே. வாடா வாடா, ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. ஆமாம், மேலே தான் போகணும். வியூ சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து. வாவ் அவசம். அப்போ காசு ஊறேன், இவ்வளோ வயிற்றுலேருந்து வாழ்ந்துட்டு இருந்துருக்காங்க. வாடா வாடா வந்துட்டோண்டா, இன்னும் மோட்டிவேட் பண்ணி கூட்டு பார்த்துக்குள்ள நான் டிமோட்டிவேட் ஆயிடுவேன். என்ன டேம்டா அது, இது என்ன டேம்னு தெரிஞ்சா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நல்லா பெரிய டேம் தாங்குது. இங்கே நெருப்புலாம் போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்து அவனும் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இங்கே இங்கே ட்ரெக்கிங்கே அலோடு இல்லை, ஸ்டே வேறு பண்ணுறாங்க. அம்மா என்ன ஸ்லாண்டிங்காக இருக்குது. மோனே தெரியுதாங்க கோட்டை, மலைக்கு மேலே அந்த காம்பவுண்ட் வால் மாதிரி கட்டியிருக்காருங்க. பக்காசூரனோட ஆளுங்கள்லாம் வந்துட்டு இங்கே தான் நின்றுட்டு இருப்பாங்களாம் காம்பவுண்ட் வாலில் அம்பை பிடிச்சிட்டு. வேற லெவலுங்க, இவ்வளோ ஹைட்ல வந்து கோட்டை கட்டியிருக்காங்கன்னா ரியலி கிரேட். எப்படி ப்ரோ இதில் ஏறி வந்தீங்க, ஃபேமிலியை வர கூப்பிட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப நேரம் ஆச்சா? ஆ ப்ரோ எப்படி வந்தீங்க இந்த வழி, இந்த ரூட்லேயே வந்தீங்க? ஆ ஐயோ நமக்கே கிளியுதுங்க இங்கே வர்றதுக்கு, இல்லை ஃபேமிலியெலாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. வாவ், இதில் ஒரு ஒரு பிளேஸ்லேயும் ஒரு ஒரு நேம் எழுதியிருக்காங்க பாருங்கள், குன்னூர் காட்சிகள். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குன்னூர் தெரியும். ராம்ஸ்லாக் தெரியுதுலடா ப்ரோ. ஆமாம் அங்கே தெரியுதுங்க ராம்ஸ்லாக். இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கோத்துக்கிரி காட்சிகள், இது ஃபுல்லாக கோத்துக்கிரி மவுண்டன்ஸ். அண்ட் திஸ் ஒன் இஸ் மேட்டுப்பாளையம் காட்சிகள், இது கீழ் சைடு ஃபுல்லாக மேட்டுப்பாளையம். இது நெல்லத்துறை காட்சிகள், நெல்லித்துறை
ஐயோ சம்திங் படுகா ஏரியா. ஓ இந்த டேம் வந்துட்டு பில்லூர் அணை காட்சிகள். ஆமாம் கைஸ், கீழே ஒரு டேம் காட்டினால அது வந்து பில்லூர் அணை. ஸோ ஃபஸ்ட் மலையில் தான் அந்த கோடையில், இப்போது செகண்ட் மலைக்கு போயிட்டுருக்குறோம். டீப் ஃபாரஸ்ட். இந்த ஏழு மலையில் ஏதோ ஒரு மலையில் தான் வந்துட்டு அவன் கோல்டு எல்லாமே வந்துட்டு இது பண்ணியிருந்தான், ஒழிச்சு வச்சுருந்தான். ஒழிச்சு வச்சுருந்தான்னா பிரிட்டிஷ்கானுங்க நம்ம இந்தியாவை பிடிக்கும் போது, நீலகிரியில் கேட்ச் பண்ணும்போது இதுக்குள்ளே ஏதோ ஒரு ஏழு மலையில் தான் வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. பட் டோன்ட் நோ வேர் கெப்ட் ஆல் தி ட்ரெஷர்ஸ். வாவ், ஸ்டார்டிங் ப்ரோ, கம் ப்ரோ. வாடா வில்சன், நம்மாலே தொங்கி போயிட்டாரு. ரொம்ப நாள் கழிச்சு ட்ரெக்கிங் வரான்னு நினைக்கிறாங்க. ஒரு ஒரு மலை முடித்தோன்னா ஒரு ஒரு ஸ்பாட்டு திகிலாக போகுதுங்க. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியறதில்ல. கரடி இருக்கா, சிறுத்தை இருக்கா, புளி இருக்கா, எதுவும் சர்ப்ரைஸ் பண்ணாத வரைக்கும் சரி. இவன் வேற வர மாட்டேன்றான், தனித்தனியாக விட்டுறான் நம்மளை. அப்பே திகிலாக இருக்குடா, கூட வா, பின்னாடியே வா. அப்புறம் தனியாக தான் பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் தேடிட்டுருப்பேன். முள்ளுச்செடியெலாம் இருக்குது, பார்த்து வா. ஆமாடா படி, எங்கே பைக் போட்டு வந்திருப்பாங்கன்னு தெரிலடா. ஹாய் ப்ரோ. அதுதான் லாஸ்ட்டு மலைன்னு சொல்கிறாங்க. நிறைய மித்து இருக்குங்க. ஏழு மலை இருக்குது, ஏழாவது மலைக்குள்ளே தான் வந்துட்டு ட்ரெஷர்ஸ்லாம் ஹைட் பண்ணி வச்சுருக்கான். இன்னும் யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாத பிரிட்டிஷ்காரங்க தேறி தேறி மண்ணை காமிச்சிட்டு போயிட்டாங்க. அப்படி இப்படி நிறைய மித்து இருக்குங்க. எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. கேட்டுட்டு வேணால் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் போய் பார்க்கலாம். ஆனால் ஒரு காலத்துலலாம் ரொம்ப டேஞ்சரான ஸ்பாட்டுங்க. இந்த மாதிரி வழிப்பாதையே இருக்காது. ஓகே, இந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு பேட்டரி டவுனு. நல்ல வேலை நம்மள்ட்ட மூணு பேட்டரி இருக்கனால அடுத்த பேட்டரி எடுத்து போட்டாச்சுங்க. வாவ், மலையோட எண்டுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க. சூப்பராக இருக்குது. ஒர்த்து இவ்வளோ தூரம் மலை ஏறினதுக்கு. ரியலி வருத்துங்க. நீங்கள் குன்னூர் டு மேட்டுப்பாளையம் கீழே போவீங்களே, அங்கேருந்து பார்க்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு மலை தெரியும்ல, அந்த மலை தாங்க இது. கீழே உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, கீழே ரோடு தெரியுதுங்களா? வளைஞ்சு 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 கல்லாறு அப்படியே மேட்டுப்பாளையம் போய் ரீச் ஆகும். இந்த ரிவர் போகுது இல்லையா, அங்கே ஒரு பெரிய பாலம் ஒன்று தெரியுங்க, அந்த பாலம் தான் மேட்டுப்பாளையம் பிரிட்ஜ். வாவ், உண்மையிலேயே வேறு லெவல் ஸ்பாட்டுங்க இது. நிறைய ஸ்பாட்டுக்கு போயிருக்கேன், சில ஸ்பாட்லாம் ஓகே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆனால் இந்த ஸ்பாட்டு வந்து இவ்வளோ தூரம் மலை ஏறினதுக்கு, இல்லைன்னு ஒரு ட்ரெக்கிங் பண்ணதுக்கு ரியலி வர்த். இதோ நம்ம ஆளுங்களை சொல்லவா வேணும், இந்த ஸ்பாட்லேயும் வந்து நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. சரி வராங்களே, அப்படியே ரிட்டன் அதை எடுத்துகிட்டு போனால் என்ன ஆயிடுவாங்க பேக்கில் போட்டு. இதனால தாங்க இந்த ஸ்பாட்டுக்கெலாம் அலோவ் பண்ணுறதில்ல, மாலுங்க ஃபுல்லாக நாசம் பண்ணிடுறது. ஸோ நம்ம கேள்விப்பட்ட மித்து பார்த்திங்கன்னா,
இந்த மாதிரி ஒரு மலையிலேருந்து இது தேர்டோ சம்திங் ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ் சம்திங் ஏதோ கனெக்ட் சொன்னாங்க. இதில் ஏதோ ஒரு மலையில் தான் வந்துட்டு பக்காசுரம் இருக்கிற எல்லா ட்ரெஷரையும் நீலகிரியோட ட்ரெஷரெல்லாம் ஒழிச்சு வச்சானோம் பிரிட்டிஷ்க்கு தெரியாமல். அது இன்னும் எடுக்கலன்னு சொல்கிறாங்க. அந்த கொகை கடியில் ஏழாவது கொகை கடியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே போனவங்களாம் யாரும் ரிட்டர்ன் வந்ததில்லை, போனவங்களாம் இறந்துட்டாங்க. நிறையா ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, ஆனால் எது உண்மைன்னு பக்காசுரனுக்கு தாங்க தெரியும். ஸோ வி ரீச்ட் ஆர் டெஸ்டினேஷன். ஸோ ரிலாக்ஸ் ஆக்குனார் உட்காந்துட்டு வியூ ரசிச்சுட்டு போவோம் பொறுமையாக. ஸோ பக்காசுர மலை விலாக் வந்துட்டு இதோட என் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரிட்டன் போகிறது லாக் பண்ணால் வந்துட்டு சார்ஜ் டவுன் ஆயிரும், ப்ளஸ் வந்துட்டு சேம் ஸ்பாட் தானே திருப்பி அதே இது இடத்த வந்து போர் அடிச்சிடும். ஸோ இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு, ஷேர் பண்ணுங்கள். ட்ரெக்கிங் போகணும் மச்சான்னு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ட்ரெக்கிங் லவ்வர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது இல்லை ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் கமெண்ட் ஒன் போட்டு விடுங்க. ஏன்னா எனக்கு என் வீடியோ பார்க்க நல்லாயிருக்கமா தான் தெரியும், ஆனால் வியூவர்ஸ் உங்களுக்கு தான் தெரியும் வீடியோ நல்லாயிருக்கா இல்லையா, என்னென்ன மாற்றிக்கணும் விலை எல்லாம் சொல்லுங்கள். ஐ எம் கோயிங் டு எண்ட் திஸ் வ்ளாக். டாடா, பை பை. இதுக்கு மேலே ஸ்மால் டைம் ஃபார் மீ. சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.